சல்லக்கிணறு பகுதியில் 4 பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தற்போது போதை கும்பலால் இந்த கொலை நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்திருப்பதை அடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் அடைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பாதுகாப்பு கருதி சுமார் 500க்கும் அதிகமான காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து என்பது ஒரு சில வழித்தடங்களில் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள தப்பி ஓடிய மேலும் 3 பேரை தேடக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. போதை கும்பல் அட்டகாசத்தின் காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை பலரிடம் பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு அங்கமாக தற்போது கள்ளக்கிணறு பகுதியில் 4 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் அனைத்து மூடப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அங்கிருந்து வரக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று 500க்கும் அதிகமான காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டு இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரை தேடக்கூடிய பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கொலைக்கு வெறும் போதைதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்திலும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரம் என்ன? நிச்சயமாக தேவா, அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கள்ளக்கிணறு பகுதியில் குடிசையில் அமர்ந்து தங்கள் வீட்டருகே அமர்ந்து மது குடித்துவிட்டு பாட்டில்களை உடைத்ததாக அவர் வெளியேற்ற மோகன்ராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினரை சேர்ந்த கொடூரமாக வெட்டி கொலை செய்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் தற்பொழுது ஒருவர் மட்டும் கைது செய்யக்கூடிய சூழ்நிலையில் மேலும் இருவரை தேடி தனிப்படையினர் மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மிக பிரதானமாக கூறப்படுவது மது போதையில் இருந்த நபர்களை கேட்க சொன்னதால் அவர்கள் அந்த 4 பேரையும் வெட்டி கொன்றதாக கூறப்படும் காரணத்தினால் அப்பொழுது இதற்கான எதிர்ப்பலைகள் காரணமாகவும் தற்பொழுது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்று வட்டார பகுதியில் 30க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இன்று அடைக்கப்பட்டிருக்கிறது. 12 மணி அளவில் திறக்கப்பட வேண்டிய கடைகள் அனைத்துமே தற்பொழுது மூடப்பட்டு தொடர்ந்து அடைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து வருகிறது. மேலும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது சுற்று வட்டாரங்கள் என மற்றும் நகர்பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த 30க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இன்று அடைக்கப்பட்ட திருப்பூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மட்டுமே இந்த தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளானது இந்த பிரதானமான ஈடுபட்டதாக கூறப்படக்கூடிய பல்லடம் பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளக்கிணறு என்ற கிராமத்தில் போதையில் இருந்த ஒரு கும்பல் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை வெட்டி கொலை செய்த சம்பவம் தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் காரணமாக அவர்களை பிடிப்பதற்கான முயற்சியில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் அந்த பகுதியில் சுமார் 500க்கும் அதிகமான காவலர்கள் குவிக்கப்பட்டு இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தப்பி ஓடியவர்களை தீவிரமாக தேடக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது.